ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி மாதம் 26வது நாள். நம் ஆண்டாள் பாடிய 26வது பாசுரத்தை மறிய வேண்டும். ஆளிலையின் மேலிருந்த பாலகனையே ஆண்டாள் என்று பாடுகின்றார். அந்த பாடலை அறிவோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமீ, போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் நிலையாய் அருளேலோரம்பாவாய். கோபியர்கள் விரும்பியது போல கண்ணனும் சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து விட்டான். என்ன உங்கள் வேண்டுகோள் சொல்லுங்கள் என்று கண்ணன் கோபியர்களிடம் கேட்கின்றான். திருமாலே, எங்களிடம் பேரன்பு கொண்டவனி, ரத்தினம் போன்ற அழகுடையவனி, மார்கழி நோன்புக்கென நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கப் போவதில்லை. நம் முன்னோர்கள் விதித்துள்ளபடி சில பொருட்கள் வேண்டும், அவற்றே பட்டியலிடுகிறோம், கேட்டுக்கொள். உலகமெல்லாம் நடுங்கும்படி ஒலிக்கவல்ல உனது பாஞ்சசன்யத்தை போன்று பாலின் நிறைமுடைய வெண்சங்குகள் வேண்டும், மிகப்பெரிய ஒலி செய்யும் பறைகள் வேண்டும், பல்லாண்டு பாடுவோர் வேண்டும், அழகிய திருவிளக்கு வேண்டும், கொடி வேண்டும், அதிகாலை பணிக்கு பாதுகாவலாக குடை வேண்டும், முன்பு ஆளின் நிலையில் பாலகனாய் இருந்தவனே இவற்றை எங்களுக்கு அருள வேண்டுமென்று ஆண்டாள் பாடுகின்றார். இனி இந்த பாசுரத்தின் அழகான விளக்கத்தையும் அறிவோம். மாலே மணிவண்ணா. ஆண்களுக்கு தெரியாதவைகளை கூட கூர்மையான அறிவுடைய பெண்கள் அறிந்து கொள்வார்களாம். இராமாயண காலத்தில் ராமபிரானை மனிதன் என்று பலரும் எண்ணினார்கள். ஆனால் ராமபிரானை திருமால் என்று அறிந்தவர்கள் பெண்களில் தாரையும் மண்டோதரியும் மட்டுமாம். இங்கு கோபியர்கள் துடுக்காக கூறுகின்றார்கள். கண்ணா, நீ யார் என்று எங்களுக்கு தெரியும், நீ திருமால்தான். அந்த உரிமையோடு ஆண்டாள் திருமாலை என்று அழைக்கின்றார். மால் என்றால் மயக்கம். எங்களிடம் தீராத அன்புடையவனே என்றே ஆண்டாள் இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த திருப்பாவையை ஏற்றும் ஆண்டாள் பக்குவம் நிறைந்த அடியார். இந்த பாடல்களின் பொருளை காணும்போது கோபியர் நிலையிலும் காண வேண்டும், ஆண்டாள் நிலையிலும் வைத்து பார்க்க வேண்டும். மணிவண்ணன் என்றால் ரத்தினம் போல் ஒளி வீசுபவன். ரத்தினம் பிறரை கவர்வது மட்டுமல்ல, அதை தேடி தேடி சேர்ப்பார்கள். தேடி சேர்த்ததை இழக்க மனம் வராது. பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருப்போம். விலக்கி விற்று பொருளாக்கவும் செய்யலாம். ரத்தினங்களை பெற்றவனை எல்லோரும் மதிப்பார்கள். இழந்து விட்டாலோ துயரம்தான், அதோட முடிஞ்சு. இறைவனை இப்படித்தான் நம்ம கண்ணனை பத்திரப்படுத்தியே வைக்கணும். எனவேதான் கண்ணனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் வந்தது. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையான் செய்வனகள் வேண்டுவன கேட்டியில். இந்த கோபியர்கள் கொஞ்சம் பொல்லாதவர்கள் தான். கண்ணனிட அவர்களுக்கு கொஞ்சம் உரிமை அதிகம்தான். என்ன கண்ணா பராக்கு பார்க்கின்றாய், எங்களை அப்படி விழுங்கி விடுவது போல பார்க்கிறாயே, நாங்கள் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் என்கின்றார்கள் கோபியர்கள். நாங்கள் உன்னிடம் பெரிதாக பொன்னும் பொருளும் கேட்கவில்லை. இந்த மார்கழி நீராட்ட நோன்பு காலங்காலமாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு தேவையான பொருட்கள் என்று புதியதாக நாங்கள் எதையும் கேட்கவில்லை. நம் முன்னோர்கள் தீர்மானித்த வழக்கில் உள்ள பொருட்களை தான் கேட்கப் போகிறோம். மேலையாட் செய்வனகள். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட சடங்குகளையும் செய்வார்கள். ஆனால் புதிதாக எதையும் செய்யாமல் நம் குலத்து பெரியோர் செய்தவற்றை பின்பற்றுவதுதான் தனி சிறப்பு. அதே இங்கு ஆண்டாள் கூறுகின்றார். முன்னோர்கள் செய்வதையெல்லாம் இக்காலத்தில் செய்ய இயலாது. ஆண்டாள் அந்த காலத்தில் கடைபிடித்த நோன்பை இன்று நம்மால் சரிவர செய்ய இயலாது. சில முறைகள் காலத்திற்கு பொருந்தாதவையாகவும் இருக்கும். அதனால் எது அவசியமோ அதையே தா கண்ணா என்று ஆண்டாள் கேட்கின்றார். நாமும் அப்படியே கண்ணனிடம் கேட்கின்றோம். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே. மார்கழி நீராட்டத்திற்கு விடியும் முன்பே செல்ல வேண்டும். உறங்குபவர்களை தட்டி எழுப்ப சங்கு வேண்டும். அதுவும் சங்கு சிறியவைகளாக இருக்கக்கூடாதாம். கோபியர்கள் பெரிய மனம் படைத்தவர்கள் அல்லவா, அது போன்று அவர்களை எழுப்ப பெரிய அழகான வெண்மையான சங்குகள் வேண்டுமாம். அதுவும் சங்குகள் பால் போன்று வெளுத்தவையாக இருக்க வேண்டுமாம். கண்ணனுடைய சங்கை ஒலித்தால் பகைவர் கூட்டம் அப்படியே நடுநடுங்கி போகும். கண்ணா, நீ வேற சங்க போய் தேடி கஷ்டப்பட வேண்டாம். கண்ணா கையில இருக்க பாஞ்சசன்யத்தை தந்தாலும் நம்ம எடுத்துட்டு போயிருவோம். சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே. நீராட்ட ஊர்வலம் செல்லும் போது முழங்கப்பறைகள் வேண்டுமாம். அதுவும் பெரும் பறைகள் தான் வேண்டுமாம். அப்போதுதான் அவைகள் மிகுந்த ஒலியை எழுப்பும். அதோடு பல்லாண்டு பாடி கண்ணன் வாழ்க என்று கோஷம் போட்டு வருபவர்கள் வேண்டும். இருளில் ஒளி காட்ட மங்கள விளக்குகள் வேண்டும், கொடி வேண்டும், அதிகாலை பணி தாக்காமல் இருக்க குடை வேண்டும். இவ்வளவும் தேவை கோபியர்களுக்கு இப்போது. ஆளின் நிலையாய் அருளேலோரம்
கோபியர்கள் ஒவ்வொன்றாக பட்டியலிட கண்ணனும் பொறுமையோடு கேட்டான். கண்ணை பொறுமையோடு கேட்கலன்னாலும் பிடிச்சி உட்கார வச்சு கண்ணா கேளுன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. கண்ணனும் யோசிக்கின்றான். சங்குகள் கேட்கின்றார்கள், சரி வலம்புரி சங்குகள் கொடுத்து விடலாம். ஆனால் பாஞ்சஜன்யம் போன்று வேண்டுமாம், அது போன்று வேறு கிடையாதே, அதை எப்படி கொடுப்பது? அதுவும் பாஞ்சஜன்யம் போன்ற பல சங்கிற்கு நான் எங்கே செல்வேன் என்று கண்ணனே யோசிக்க வைத்து விட்டார்கள் கோபியர்கள். பறையும் தந்து விடலாம், ஆனால் நான் பெரும்பறைக்கு எங்கே போவேன்? அது இப்போது எங்கு கிடைக்கும்? இனி பல்லாண்டு பாடுபவர் பெரியாழ்வார். பல்லாண்டு பாடுவதில் அவரை விட வேறு யாரும் வல்லவர் இல்லை. பரந்தாமனுக்கு பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார்தானே? சரி, உங்களுக்கு விளக்கு வேண்டுமென்றால் நப்பின்னே இருக்கின்றாள், அவள்தான் நாயர்குல விளக்கு ஆயிற்றே. கொடி கேட்கின்றார்கள், சரி கண்ணனிடம் இருக்கும் கருட கொடியும் கண்ணன் கொடுக்க தயாராகிவிட்டான். இனி பனியிலிருந்து பாதுகாக்க குடை போன்ற ஏதாவது வேண்டும், அதுதான் விதானம். கண்ணனை விட்டு எப்போதும் பிரியாமல் இருப்பது குடை போன்ற ஆதிசேஷன்தான். ஆதிசேஷனை கோபியர்களிடம் போக சொன்னால் போவானா என்று பரந்தாமன் கவலை கொள்கின்றார். கோபியர்களை இப்படி கேட்டுவிட்டால் நான் என்ன செய்வது? நானோ உங்களில் ஒருவன், ஆயர்குல சிறுவன், பாஞ்சஜன்யத்திற்கும் பெரும்பறைக்கு நான் எங்கே போவேன் என்று கண்ணன் திரும்ப கோபியர்களிடம் கேட்கின்றானாம். உடன் கோபியர்களும், கண்ணா நீ யார் என்று எங்களுக்கு தெரியும், பிரளய காலத்தில் உலகெல்லாம் அழியும் போது எங்கும் நீர் சூழ்ந்திருக்கின்றது, அப்போது ஆள் இலையில் சிறு குழந்தையாய் படுத்திருப்பாய், உலகங்களெல்லாம் உள்ளே சென்று விட்டனவா என்று உலகமளந்த உன் திருக்காலால் அளவிடுவது போல கட்டை விரலை வாயில் வைத்து சுவைத்திருப்பாய். இப்படி செய்தற்கு அரிய செயலை செய்யும் மாலின் இலையாய் அல்லவா நீ? உனக்கு இயலாதது என்று ஏதாவது உண்டா? நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று கண்ணனின் பேச்சை மடக்கிவிட்டார்கள் கோபியர்கள். நம்ம கோபியர்கள் எப்போதுமே மாஸ்தான் கண்ணனோட பேச்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆளின் நிலையாய், அதாவது வடபத்ர சாயி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள எம்பெருமானின் பெயர்தான் வடபத்ர சாயி. கண்ணன் அவனோட பாஞ்சஜன்ய சங்க கொடுக்கிறானா? அன்பர்கள் கேட்டால் எதையும் கொடுப்பவனே கண்ணன். பாஞ்சஜன்யத்தையும் மாண்டாளுக்காக கொடுத்திருப்பான். கல்வனை என்னவென்று சொல்ல முடியும்? அவன் லீலையால் அனைத்துமே ஈடேறிவிடும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த 26வது பாசுர விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த திருப்பாவை பாடலில் சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராதா ராதா.